ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ அளவு ஸ்கின் இல்லாத ப்ராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் உள்ள பச்சை வாசனெல்லாம் போய் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போய் ரொம்ப நல்லாவே வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இப்போது இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் அடுத்ததாக ரெண்டு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் தக்காளி சின்னதாக இருந்ததுன்னா மூணு சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ரெண்டே போதும் இப்போது இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும் ரொம்ப நல்லாவே தக்காளியும் வதங்கிடுச்சு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கப் அளவு புதினாவாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டம்ளர் அளவு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ணுறேன் அப்போதான் அதில் உள்ள பச்சை வாசனம் எல்லாமே போகும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இதில் உள்ள பச்சை வாசனம் எல்லாமே போயிருச்சு அரை கிலோ அளவு சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த மசாலாவோட சேர்த்து சிக்கனையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா சிக்கனே வந்து தண்ணி விடும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியே சேர்க்கல ஆனால் அந்த சிக்கன்லேருந்து எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு இப்போது இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது நல்லா குக் ஆகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போலே இருக்குது கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியிலே சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான சிக்கன் மசாலா இவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்றைக்காவது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சிக்கன் மசாலா செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வேறு எந்த ரெசிபீஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு உள்ள இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கு ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க இன்னைக்கு நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க